சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் இயங்குவதற்கான ரயில் பெட்டிகள் பிரேசில் நாட்டிலிருந்து கப்பல் மூலம் சென்னை துறைமுகத்திற்கு வந்துள்ளன சென்னை வண்ணாரப்பேட்டையிலிருந்து விமான நிலையம் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து தோமையார் மலை வரையிலும் இரண்டு வழித்தடங்களாக நாற்பத்தைந்து கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயில் இருப்பு பாதை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது முதல் கட்டமாக கோயம்பேட்டிலிருந்து தோமையார் மலை வரை இந்த ஆண்டு இறுதிக்குள் மெட்ரோ பயணிகள் ரயிலை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக பிரேசில் நாட்டிலிருந்து ஐந்து ரயில் பெட்டிகள் வந்துள்ளன ஏற்கனவே மூன்று ரயில் பெட்டிகள் வரவழைக்கப்பட்டு கடந்த நவம்பர் மாதம் ஆறாம் தேதி சென்னை கோயம்பேட்டில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது தற்போது மேலும் இரண்டு ரயில் பெட்டிகள் சென்னை துறைமுகத்திற்கு கப்பலில் வந்திறங்கியுள்ளன இங்கிருந்து கோயம்பேடு பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சோதனை ஓட்டம் நடத்தப்படுகிறது நவீன தொழில்நுட்ப வசதியுடன் பிரேசில் நாட்டிலிருந்து மொத்தம் ஒன்பது ரயில் பெட்டிகளையும் ஆந்திர மாநிலம் தடாவில் உள்ள பிரேசில் நாட்டு தொழிற்சாலையிலிருந்து முப்பத்து மூன்று ரயில் பெட்டிகளும் சென்னையில் இயக்கப்பட உள்ளன ஒவ்வொரு மெட்ரோ ரயிலும் நான்கு பெட்டிகளை உள்ளடக்கியதாக இருக்கும் என்பது குறிப்பிட்டார்